வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு டாட் காமில் இருந்து பேசுகிறேன். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கேமரூன் என்னும் நாட்டினுடைய பேங்க் நோட்டாகும். வேறொரு பதிவில் நாம் வேறொரு வித்தியாசமான வடிவமான பேங்க் நோட்டை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இது வேறு ஒரு மாடலாகும். கேமரூன் நாடு, கமரூன் போன்ற நாடுகளுடைய பேங்க் நோட்டுகள் நாம் கைகளில் கிடைப்பதற்கு சிறிது அரிதாகவே கிடைக்கிறது. இதற்கு முந்தைய பதிவில் நான் கூறியிருந்தது போல, இதுவும் இப்போது யூரோப் என்னும் நாடு, ஒரே சில நாடுகள் சேர்ந்து யூரோ ஆனது போல், இது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா என்னும் நாட்டினுடைய ஒற்றுமையின் கீழ் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை இப்போது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா என்று அழைப்பார்கள். அதனுள் ஒவ்வொரு நாடும் தனித்தனி நாடாக இயங்கலாம். காயின்ஸு மற்றும் பேங்க் நோட்டுகள் அனைத்தும் ஒரே அவர்களுடைய ஒரே வடிவத்தில் காணப்படும். அதில் ஒரு எழுத்து மட்டுமே இந்த நாட்டை சேர்ந்தது என்று குறிப்பதற்காக அவர்கள் மாற்றியிருப்பார்கள். அந்த எழுத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம் அது ஏது என்பதை. நாம் மற்ற பதிவுகளில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு பதிவில் நாம் 500 பிரான்ஸை பற்றி பார்த்திருந்தோம். இது 1000 பிரான்ஸ். மிகவும் கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும், 1000 பிரான்ஸு பேங்க் நோட் ஆகும். இதனுடைய முன்பகுதி, இது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாடுகள் கலாச்சாரம் இவை பதிக்கப்பட்டுள்ளது. இதிலும் உற்று கவனித்தால் தெரிகிறது எந்த வருடம் வெளிவந்தது என்ற. இது 10,000 என்னும் பிரான்சின் என்னும் அதன் கீழ் அவர்கள் அந்த வருடம் பதித்துள்ளார்கள். 87 என்ற வருடம். சில கரன்சிகளில் வருடம் பதிக்கப்படவில்லை. இது எல்லாம் வருடம் பதிப்பதற்கு முன்பாகவே வெளிவந்த பேங்க் நோட் ஆகும். இதில் நாம் கவனித்தால் இதில் நடுவில் உள்ள 500 பிரான்சில் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த வாட்டர் மார்க்கு, இது சிறிதளவு சைடாக வலது பக்கம் சிறிதளவு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இது சிங்கிள் பேப்பர், ஒற்றை பேப்பரில் பதிக்கப்பட்டுள்ள கரன்சியான காரணத்தினால் இது செக்யூரிட்டி த்ரெட்டு இதில் கொடுக்கப்படவில்லை. இது அந்த கரன்சியினுடைய பின்பகுதியாகும். பின்பகுதியில் அதே அவருடைய பழங்கால கலாச்சாரத்தின் பண்பாடாக உள்ள வடிவங்களும் மற்றும் தொழிற்சாலை போன்ற கட்டிடங்களும் பதித்திருக்கிறார்கள். Thank you.
பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு என்னும் வெப்சைட்டில் நாம் சில தினங்களுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படும். நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.